பரிதி மீடியா நேர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது காதல் கதையை மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியரால் பரபரப்பு. அதிகரிக்கும் மற்றும் ஒரு கட்டண உயர்வு. ரயில் நிலையத்தில் இடம்பெற்ற வன்முறை. புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கம். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். பொன்சேகா எச்சரிக்கை. கோட்டபாய முகநூலை பார்த்து நாட்டை ஆட்சி செய்தார். அரசியலில் இருந்து விலகப் போகிறேன். விமல வீரதிசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கையில் காய்ச்சல் இருப்பவர்களுக்கு அவசர அறிவுறுத்தல். எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது சீன கண்காணிப்பு கப்பல் யுவான் வாங் ஃபை. பெரம்புணவிற்கு ஆதரவாக நடில் பாரிய தடையாக உள்ள பஸில் திஸ் விதாரண குற்றச்சாட்டு. இத்தாலிய தூதரக அதிகாரியைப் போல் தன்னை அடையாளப்படுத்திய நபர் லட்சக்கணக்கான பணம் மோசடி. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள மந்துவில் அரசரத்னம் வித்தியாலயத்தில் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வந்த ஆசிரியரை இடமாற்றியதை கண்டித்தும் பெரிதொரு ஆசிரியர் மாணவர்களுக்கு தேவையில்லை எனவும் தெரிவித்து பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலையினை மூடி இன்று காலை கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலையில் தற்போது கல்வி கற்பித்து வரும் குறித்த ஆசிரியர் மாணவர்களுக்கு அடிப்பது மற்றும் தனது காதல் கதையினை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுமான செயற்பாடு மாணவர்களை கல்வியிலிருந்து காதல் திசையில் இழுக்கும் செயற்பாடு எனவும் பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுகுறித்து முல்லைத்தீவு வலய கல்வி அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளார்கள். பிள்ளைகளுக்கு காதல் கதை சொல்லும் ஆசிரியர் பாடசாலைக்கு தேவையில்லை என தெரிவித்த பெற்றோர்கள் ஒழுங்காக கல்வி கற்பித்த ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்கியதை ரத்து செய்து அவரை மீண்டும் பாடசாலைக்கு அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கவனயீர்ப்பு வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதனையடுத்து பொதுக்குடியிருப்பு கோட்டக்கல்வி அலுவலகத்தினை சேர்ந்த அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பெற்றோர்களுடன் உரையாடியுள்ளார். அத்துடன் அடுத்த வாரத்தில் குறித்த ஆசிரியரை மீண்டும் பாடசாலைக்கு பணிக்கும் அமர்த்துவதாக அந்த அதிகாரி உறுதியளித்துள்ளதைத் தொடர்ந்து பெற்றோர்களால் போராட்டம் கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் காலங்களில் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் திருத்துவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அனுமதி கோரியுள்ளது. திணைக்களம் அதன் அனைத்து சேவைகளுக்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அமைச்சரின் ஒப்புதலை பெற்றுள்ளதோடு இது விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மகப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் ஏறிய நால்வர் மதுபோதையில் வன்முறையில் ஈடுபட்டதன் காரணமாக காங்கேசன் துறையிலிருந்து கல்கிசை நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயில் சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக சென்றதாக ரயில்வே பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த ரயில் நேற்று மாலை 4:10 மணியளவில் மகப்பூர் நிலையத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த நிலையில் இந்த நால்வரும் ரயிலுக்குள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து பயணிகள் அவசர கால சங்கிலியை இழுத்து ரயில் நிறுத்தம் செய்துள்ளனர். இதனையடுத்து ரயிலிலிருந்து இறக்கி குறித்த நால்வரும் அங்கு காணப்பட்ட கட்டைகளால் ரயிலை தாக்கியுள்ளதோடு ரயில் பெட்டியின் கண்ணாடிகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதன்போது உடனடியாக செயல்பட்ட ரயில்வே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக போலீசார் அனுப்பப்படுத்தியுள்ளனர். குறித்த நால்வரும் பயணிகளிடம் இருக்கைகளை கோரியதால் மோதல் ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர்கள் பயணிகளுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரியவந்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தமையால்தான் தடைப்பட்டியலில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் அடையாளம் காணப்பட்ட தனிநபர்களும் சேர்க்கப்பட்டதாக முன்னாள் ராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எனினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தாமல் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் ஜெனிவா மாநாட்டை சமாளிக்கவுமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடை நீக்கம் என்ற இந்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். அவரின் இந்த ஏமாற்று நாடகத்திற்கு சர்வதேசமும் பலியாகப் போகிறது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில்
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினை ஏமாற்றி பிரதமர் பதவியை சுவீகரித்து பின்னர் ஜனாதிபதியாக ராடில் போல நாடாளுமன்றத்தையும் ஏமாற்றி நாட்டு மக்களையும் முட்டாளாக்கி என்று சர்வதேசத்தையும் முட்டாளாக்கும் கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தமையால்தான் தடைப்பட்டியலில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் அடையாளம் காணப்பட்ட தனிநபர்களும் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் யார் மூலம் காய்களை நகர்த்தி சர்வதேசத்தை ஏமாற்ற முடியுமோ அந்த அமைப்புகளையும் குறிப்பிட்ட நபர்கள் மீதான தடையையும் ஜனாதிபதி நீக்கியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் இது தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் விரிவான விளக்கத்தை அவர் வழங்க வேண்டும் என சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை கோரி போராட்டம் நடத்தியவர்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை அரசியலில் இருந்து விலகியிருக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீரம் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசியலில் இருந்து விலகியிருக்கும் முடிவுக்கு அமைக்க நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அமைப்பொன்ற தலைவர்களை அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் தேவையாக இருந்தால் அதற்கு இணக்க நான் செயற்படுவேன். அமைப்பு ரீதியான மாற்றத்தை கோரி இவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்ட வேண்டும். அரசியலில் இருந்து விலகி அதனை நோக்கி நான் பார்த்துக் கொண்டிருப்பேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முகநூலை பார்த்து நாட்டை ஆட்சி செய்தார். முகநூலை பார்த்து நாட்டை ஆட்சி செய்ய வேண்டாம் என நான் அவரிடம் கூறியுள்ளேன். முகநூலில் இருப்பது பொய் மற்றும் மூட நம்பிக்கை எனவும் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் காய்ச்சல் இருப்பவர்களுக்கு அவசர அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது கோவிட் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் கோவிட் மரணங்கள் பதிவாகாத நிலையில் தற்போது மீண்டும் கோவிட் தொற்று காரணமாக மரணங்கள் பதிவாகி வருகின்றன. அதன்படி நேற்றைய தினம் 3 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருந்ததுடன் 129 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான சூழ்நிலையில் காய்ச்சல் இருப்பவர்களுக்கு குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு முதல் 2 நாட்களில் அதிக காய்ச்சல் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளின் விலையில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கடந்த மாதம் அறிவித்திருந்தார். குறித்த அறிவிப்பின்படி இந்த மாதம் 1ஆம் தேதி எரிபொருளின் விலையில் திருத்தம் செய்யப்பட்டு டீசலின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டது. இதேவேளை எரிபொருள் விலையில் நேற்று திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சரின் அறிவிப்பை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியிருந்தன. அவ்வாறாயினும் நேற்று எரிபொருளின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் விலைச்சூத்திரத்தின்படி எரிபொருளின் விலையில் எந்த திருத்தமும் செய்யாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இருப்பினும் இதுகுறித்து எரிசக்தி அமைச்சு எந்தவிதமான விளக்கத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சீனாவின் யுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கை கடற்பரப்பு பிராந்தியத்திற்குள் நேற்று பிற்பகல் உள்நுழைந்திருந்த நிலையில் இன்று காலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் வருகை தந்துள்ளது. பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சீன கப்பல் இன்று முதல் 7 நாட்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பலின் வருகைக்கு இந்தியாவின் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் சீனாவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தது. இருந்தபோதிலும் இந்திய எதிர்ப்பு மற்றும் இலங்கை அரசின் கோரிக்கையையும் மீறி குறித்த கப்பலானது இலங்கையிலிருந்து 600 கடல் மைல் தொலைவில் உள்ள சர்வதேச கடற்பரப்புக்கு 12ஆம் தேதி வருகை தந்திருந்தது. இதனையடுத்து குறித்த கப்பலின் வருகையை எதிர்ப்பதற்கான காரணத்தை விளக்குமாறு இந்திய அதிகாரிகளிடம் இலங்கை அரசு கோரியிருந்தது. ஆனால் இந்திய அதிகாரிகளிடமிருந்து உறுதியான பதில் கிடைக்காத காரணத்தினால் குறித்த கப்பலின் வருகைக்கான அனுமதியை இலங்கை அரசு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்புவதற்கான என காரணம் தெரிவித்தாலும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட கப்பல் என்பதால் பாதுகாப்பு அச்சம் நிலவி வருகின்றது. இதனால் இலங்கையில் தரித்திருக்கும் காலத்தில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றது என்பது குறித்து தெளிவுபடுத்துமாறு இந்தியா கூறியிருந்தது. மேலும் இந்நாட்டு கடலில் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் செய்யக்கூடாது என இலங்கை அரசு வலியுறுத்தியிருக்கிறது. அதன்படி சீனாவின் யுவான்வாங் 5 கப்பலானது நாட்டின் கடலிலுக்குள் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் மேற்கொள்ளாது என உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பாரிய தடைகளை ஏற்படுத்தியுள்ளார் என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திசு விதாரண தெரிவித்துள்ளார்.
அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது எனவும் பதவியை தக்கவைத்துக் கொள்ள ரணிலும் பொதுஜன பெரமுனவுக்கு ஏற்றாற்போல் செயற்படுகிறார் என குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் ஆக்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து பொதுக்கொள்கைக்கு அமைக்க வரையறுக்கப்பட்ட கால அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அதிபரிடம் வலியுறுத்தினோம். இருப்பினும் சர்வகட்சி அரசாங்கத்தின் வியூகம் மற்றும் அதன் செயற்பாடு தொடர்பில் அதிபர் இதுவரை வெளிப்படை தன்மையுடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பாரிய தடைகள் ஏற்படுத்தியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிக்காமல் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லும் அரசியல் சூழ்ச்சியினை பசில் ராஜபக்ஷ முன்னெடுத்துள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலிய தூதரக அதிகாரியைப் போல தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பண்டோர்வரின் லட்சக்கணக்கான பண மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இத்தாலிய தூதரகத்தில் இருந்து கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் குறித்த நபரை கட்டணக்க அதிபக நெடுஞ்சாலைக்கு அருகில் வைத்து கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் ஆதிகம்பலம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. மேலும் சந்தேக நபரிடம் இருந்து இத்தாலிய தூதரகத்தால் வெளியிடப்படும் விசேட ஸ்டிக்கரை போன்ற 27 ஸ்டிக்கர்கள் போலி முத்திரைகள் மற்றும் ஆவணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன.